ஸ்ரீமான் வெங்கடநாதார் கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சார வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீ நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சார பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுதபதாம் புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதயேக சிந்தோ ராமானுஜஸ்வரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீவத்ஸசின்னமிஸ்ரேப்யோ நமவுக்தி மதீமஹே யதுக்தயஸ்த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். சுவாமி ஸ்ரீ குரத்தாழ்வானுடைய ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீ வரதராஜஸ்தவம், அதில் சுவாமி நைச்சியானுசந்தானத்தில் நம்மெல்லாம் அதை கண்டு இந்த நாட்டாருக்கு உபதேசத்திற்காக இதை தெரிவிக்கிறார். ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பிழிந்தெடுக்கிறார் நம்முடைய நிலைமையை. தத்ரூபமாக நமக்கு என்ன நடக்கிறதோ அதை ஆழ்வான் அங்கே தெரிவிக்கிறார். அவருக்கு அதை அப்ளிகபிளே கிடையாது. ஸோ போன ஸ்லோகத்திலேயே அவர் தெரிவித்தது, என் அப்பனே நாம் போன அப்புறம் என் மனைவி மக்கள் என்ன ஆவார்களோ என்ற சிந்தனை தான் என்னை மிக வருத்துகிறது. மனத்தில் ஒரு கிளேசம், குழப்பம். ஆனால் என்னுடைய ஆத்மாக்கு என்ன கதி, சத்கதி என்ற எண்ணம், அந்த கவலை எனக்கு பிறப்பதே இல்லையே, ஏன் அப்படின்றார். இப்படிப்பட்ட இந்த விபரீதமான இந்த விஷயங்கள், இந்த சம்சார மண்டலத்தில் பிறப்புற்ற என மனைவி மக்கள் பந்துக்கள் அவர்களிடம் உள்ள பற்றுதல், இந்த சரீரத்தில் உயிரோடு நான் இருக்கும் வரை அவர்களை பற்றியே நினைத்து அவர்களுடைய பிரீத்தியை சம்பாதிக்கணும், நான் போன அப்புறம் அவர்களுக்கு என்ன நேரும், யார் பாதுகாப்பு, இதெல்லாம் பற்றி மனசு வருத்தப்படுறதே தவிர என்னுடைய ஆத்மாவின் சத்கதிக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு நேத்தி பார்த்தோம். இன்னைக்கு 78வது ஸ்லோகம். சம்பாச்சலம் பகுள துக்கம் அனர்த்த ஹேது அல்பீய இத்யபி விமிருஷ்டிஷு திருஷ்ட தோஷம் துர்வாசனாத்ரடிமத சுகமிந்திரயோத்தம் ஹாத்தும் நமே மதிரலம் வரதாதிராஜா. இதில் தெரிவிக்கிறார், வரம் தருபவர்களுக்கெல்லாம் ராஜா, வரம் தருபவர்களிலெல்லாம் தலைவனான ராஜா வரதராஜா, இந்த சரீரத்தினால் இதில் உள்ள ஐம்புலன்களால் அந்த இந்திரியங்களால் நுகரப்படுகின்ற விஷய அனுபவம், அந்த சென்சுவல் பிளஷர்ஸ் விஷய அனுபவம் என்பது எவ்வளவு இழிவானது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா புரிகிறது. அது எவ்வளோ அல்பம், எவ்வளவு இழிந்தது என்று எண்ணப்படுவது என்பதற்கான காரணங்களும் புரிகிறது. ஏன் அது அவ்வளோ இவ்வளவு இழிந்தது என்ற காரணமும் புரிகிறது. விஷய சுகம் எனப்படும் இந்த சுகம் மிக 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 அல்பமானது, ஏதோ பெரிய அளவிலானதும் கூட கிடையாது, ரொம்ப அல்பம், ரொம்ப கம்மி, ரொம்ப சின்னது, சிற்றின்பம். இது மிக மிக அனித்யம், டிரான்சிட்டரி பிளஷர், கொஞ்ச காலம்தான் நிலைக்கக்கூடியது. அதாவது கொஞ்ச காலமாவது நிலைக்கக்கூடியது கூட இல்லை. மின்னல் தோன்றியவுடன் மறைந்து விடுவது போல உடனே மறையக்கூடியது அந்த சுகம். சுகம் எனப்படும் இது ஆக்சுவலி துக்கத்தை தான் தருகிறது. ஏனெனில் இதை அனுபவித்தவனுடைய பயன் என்னன்னா துக்கமே. சின் பிகெட்ஸ் சின், இது மேலும் 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 துக்கத்தையே விளைவிக்கக்கூடியது இந்த விஷயானுபவம். இந்த விஷயானுபவத்தால் பெறப்படுவதாக தோன்றும் அந்த இன்பம், சிற்றின்பம், அது எத்தகைய சுவாவம் அப்படின்னு பார்த்தா, ஆத்மாவுக்கு ஸ்வரூபத்திலேயே சுவாவமாக உள்ள ஆனந்தம், இந்த ஆத்மா ஸ்வரூபத்திலேயே அதுக்கு அந்த ஒரு ஆனந்தம் இருக்கு. அந்த உயர்ந்த அனுபவத்துக்கு, அந்த ஆனந்த அனுபவத்துக்கு எதிரடையானது இந்த விஷய சுகம்.
இவ்வாறெல்லாம் இந்த விஷய சுகம் உள்ளது என்பது ரொம்ப முயற்சி பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்ற அர்த்தமே கிடையாது, புரிய அப்படின்ற கேள்வியே கிடையாது. சாதாரணமாகவே தெரிஞ்சுட்டுலாம், இதை ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கணும், முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. நம்ம தினசரி வாழ்க்கையிலேயே கண்டுபிடிக்கிறோம், எவராலும் எளிதாக அறிய முடியும் இதெல்லாம் எவ்வளவு டிரான்சிட்டரின். ஆனால் கூட என் புத்தி இந்திரியங்களால் இங்கு அனுபவிக்கப்படும் இந்த விஷய சுகத்தில் பல 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 ஜென்மாக்களாக கர்மவசப்பட்டு பழக்கப்பட்டு போய் அதை விட்டுவிட முயலாமல், விட்டுவிட முடியாமல், விட்டுவிட இயலாமல் பற்றி கொண்டு நிற்கிறது அந்த விஷய சுகத்தில். அதனால் எனக்கு மேன்மேலும் துக்கமே விஞ்சுகிறது, துக்கமே வருகிறது என்று தெரிவிக்கிறார். வரம் தருபவர்களுக்கெல்லாம் தலைவனான ராஜனே அப்படின்னு கேட்குறார். அப்பனே, புலனின்பம் எவ்வளவு இழுக்கு, எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு அல்பம் என்று தெரிந்த போதும் என் துர்வாசனை பழக்கம் விட முடியாது போல இருக்கே. அந்தோ சாட்சாத் அடியனுக்காக எழுதின ஸ்லோகம், வரம் தரும் பெருமாளே நன்றாக ஆராய்ந்து பார்ப்பேனாகில் இந்த உலகில் அனுபவிக்கும் சுகம் என்ற பெயரிலான வஸ்து, சுகம் என்று சொல்லப்படும் பொருள் மின்னல் போல க்ஷணம் இருந்து உடனே மறைவது நன்றாக புரிகிறது. அது துக்கம் மிக்கது என்று தெரிகிறது. தீமைகள் பலவற்றுக்கும் விளைநிலம் என்று அறிகிறது. அளவில் மிக மிக சிறிய அளவு அது. இவ்வளவும் நேரில் கண்டறிந்த தோஷங்கள் தெரிகிறது. இத்தகையதான விஷய சுகத்தை புலன்களால் கொண்டு தூய்க்கும் சிற்றின்பத்தை என் புத்தி அதன் பழக்க தோஷத்தாலே பற்றி கொண்டு விட மறிக்கிறதே, என்ன பண்றது? அல்பத்துவம் சுவாமி சிவசங்கராச்சார் அனுபவிக்கிறார், அழகா தெரிவிக்கிறார். சம்பாச்சலம் பகுள துக்கம் அனர்த்த ஹேது அல்பீய இத்யபி விமிருஷ்டிஷு திருஷ்ட தோஷம் துர்வாசனா திரடிமத சுகமிந்திரயோத்தம் ஹாத்தும் நமே மதிரலம் வரதாதிராஜா அதிராஜா வரத அதிராஜா யாவற்றுக்கும் அதிராஜா யாவருக்கும் தலைவரான வரதா வரமருளும் பெருமானே தேவாதி தேவா விமிருஷ்டிஷு ஆராயும் போதெல்லாம் சம்பாச்சலம் மின்னலை போன்ற நிலையற்றது பகுள துக்கம் பெரும் துக்கத்தை கொடுப்பது பெரும் துன்பத்தை கொடுப்பது அனர்த்த ஹேத்துகு தீமைகளுக்கு அடி தீமைகளுக்கு காரணமாயிருப்பது அல்பியகா மிகச்சிறியது மிக அல்பமாயிருப்பது இதி என்பதாக திருஷ்ட தோஷம் அப்பி இதில் நேரில் கண்ட குற்றங்கள் தோஷங்களை உடையதாயினும் இதெல்லாம் நேரில் பார்த்துருக்கோம் இந்த தோஷமெல்லாம் இந்திரிய ஐம்பொறிகளிலிருந்து உத்தம் உண்டான சுகம் சிற்றின்பங்களை மே அடியேனது மதி அறிவானது துர்வாசனா கெட்ட பழக்கங்களின் திரடிமத உறுதிப்பாட்டாலே ஹாத்தும் விடுவதற்கு ந அலம் விடுவதற்கு முடியல ந அலம் நிலமன்று விடுவதற்கு நிலமன்று விடுவதற்கு முடியல பேரருளாளனே அந்தமில் பேரின்பமாகிய தேவரீரை அனுபவிக்க வாய்க்க பெற்றும் அடியேனது அறிவானது பலபடியாக சிற்றின்பங்கள் என்று விடுபட மாட்டாது இருக்கிறதே அனாதி துர்வாசனை இதற்கு காரணம் அந்தோ அடியேன் என்ன செய்யறது கலங்குகிறார் அல்பத்துவம் க்ஷணிகம் துக்கமூலத்துவம் துக்கமிஸ்ரத்வம் துக்கோதர்க்கத்துவம் சுவாபாவிகானந்த விருத்தத்துவம் விபரீத அபிமான மூலத்துவம் இந்த ஏழு என்னன்னா அல்பத்துவம் அது வந்து அல்பத்துவ அஸ்திரத்துவ துக்கமூலத்துவ துக்கமிஸ்ரத்துவ துக்கோர்த்தகத்துவ சுவாபாவிகானந்த விருத்தத்துவ விபரீதாபிமான மூலத்வாதி சப்ததோஷாகான ஸ்ரீபாஷ்யம் ஸ்ருத பிரகாஷிகாயிலே விளக்கியுள்ளார்கள் அது என்ன ஏழு வகையான குற்றங்கள் சாஸ்திரம் சொல்கிறது அதை விளக்க வேண்டும் அது ஏழு வகையான குற்றங்கள் அது இருக்குன்னு சொல்லி இங்கு ஆழ்வான் அதை குறிப்பிட்டு அருளுகிறார் எப்படி அருளானா யதா சம்பவம் அதாவது ஒன்று இந்த சிற்றின்பங்கள் குறைபாடு உள்ளது
ரெண்டு நிலையற்றது, மூன்று துன்பத்தை அடிப்படையாக கொண்டது, நாலு துன்பம் கலந்தது, ஐந்து மேன்மேலும் துன்பங்களை கொடுப்பது, ஆறு இயல்பாகவே எம்பெருமானையே அனுபவிப்பதாகிய பேரின்பத்திற்கு எதிரியாக இருப்பது, தடையாக இருப்பது, ஏழு நான் இதை அனுபவிக்கிறேன், மற்றையோர் இதை அனுபவிக்கவில்லை, இதுதான் பரமபோக்யம் என்று மாறாட்டத்துடனான துர் அகங்காரத்தை நமக்கு தருவது. எனக்கு தான் இந்த சுகம், அவளுக்கெல்லாம் இல்லை என்ற துர் அகங்காரத்தை அடியொற்றி வந்தது என்று ஏழு வகையான குற்றங்கள். சம்பாஷலம், மின்னலை போன்று நிலையற்றது, மின்னின் நிலையில மண்ணுயிர் அக்கைகள்னு ஆழ்வார் அருளியபடி அஸ்திரத்துவம் இங்கு தெரிவிக்கிறது. யவ்வனம் திரிச்சதுராணி தினானி என்றான் மகாகவி. பகுல துக்கம், சம்பாச்சலம் மின்னலை போன்ற நிலையற்றது, பகுல துக்கம் துக்க மிஸ்ரத்துவம், முதல்ல அஸ்திரத்துவம் அடுத்தது துக்க மிஸ்ரத்துவம். பகுல துக்கம் அப்படின்னா பெரும் துன்பமானது, அதுக்கு அடுத்தது அத அனர்த்த ஹேது, தீமைகளுக்கு அடியாயிருப்பது, தீமைகளுக்கு ஃபவுண்டேஷன் இதுதான், அதுதான் துக்கோதர்க்கத்துவம். ஸோ துக்கோதர்க்கத்துவம் தெரிவிக்கப்பட்டது. நரகத்துக்கு நாற்றங்கால் என்று சுவாமி தேசிகன் இந்த பிரகிருதி பந்தத்தை வர்ணிக்கிறார். நரகே பச்சியமானசிய என்றனர். அனர்த்த ஹேத்துக்கு துக்கத்துக்கு அடி. அல்பியகா அல்பத்துவம், அற்பசாரங்களவை சுவைத்து அகன்று ஒழிந்தேன். திருப்பார்க்கடல் இருக்க நாய்ப்பாலுக்கு விருப்பும் விருந்து வீணாக செல்வர்கள் போல இவர்கள். திருப்பார்க்கடல் இருக்கும்போது நாய்ப்பாலுக்கு விருப்பம் கொள்ளலாமா? அல்பத்துவம், வீமிருஷ்டிஷு திருஷ்ட தோஷம், வீமிருஷ்டிஷு திருஷ்ட தோஷம், நேரில் கண்ட குற்றங்கள் இதெல்லாம். விமிருஷ்டிஷு ஆராயும்போது இதெல்லாம் நேரில் நம்ம இந்த தோஷம்லாம் பார்க்குறோம். சுவாபாவிகான ஆனந்த விருத்தம், இதெல்லாம் நேச்சுரலி ஆனந்தத்துக்கு விருத்தம், அந்த 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 அல்டிமேட் பிளிஸ்ஃபுல் ஆனந்தத்துக்கு இதெல்லாம் ஆப்போசிட்டுன்னு தெரியுது. இங்கனம் ஆராய்ந்த போதிலும் அனாதி பாப வாசனையால் இந்திரிய சுகமே சிறந்தது என்ற எண்ணம் நம்ம வந்து அழுத்துறது. கத்தியத்தில் பகவத் ஸ்வரூப திரோதா நகரி ஸ்வவிஷயாச்ச போக்ய புத்தேர் ஜனனின்னு கத்தியத்தில் தெரிவித்தபடி தம்மை இந்த மூல பிரகிருதி கட்டிய படியை வெளியிட்டார் எம்பெருமானார். அவித்யா கர்மவாசனா ருச்சி பிரகிருதி சம்பந்தம் என்பதாக கீதா பாஷ்யங்களில் தெரிவிக்கப்பட்ட அந்த பந்தகங்கள், அந்த கட்டுக்கள் அனைத்தும் இங்கு தெரிவிக்கப்படுகிறது. அந்த விஷய சுகங்கிறது வந்து அந்த யாவை எடுத்துட்டா அதெல்லாம் விஷம். ஆக்சுவலி திரடிமதா, திரடிமதா அப்படின்னா உறுதிப்பாடு, உறுதியாக அமுக்கிறது அந்த ஐம்பொறி புலன்கள். தின்னம் அழுந்த கட்டி பல செய்வினை வன் கயிற்றால் புண்ணை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமேன்னு நம்மாழ்வார் அருளினபடி இந்த வாசனா பந்தம் திருடமாக இருப்பதை குறிக்கிறார். அப்படியா திருடமாக உறுதியாக இந்த வாசனா பந்தம் அமுக்கிறது. இந்திரியோத்தம், இந்திரிய உத்தம், ஐம்பொறிகளிலிருந்து உண்டான சிற்றின்பங்கள் சுகம். வயம்து கிங்கரா விஷ்ணோகோன்னு இருக்க வேண்டியவரை யூயம் இந்திரிய கிங்கராக என்ற கோடியிலே விஷ்ணுக்கு கிங்கரனா கைங்கரியபரனா இருக்க வேண்டியவரை ஐம்புலன்களுக்கு நீர் கிங்கரனாக இருங்கள் என்று என்னை வைத்ததை இப்படி எண்ணி இப்படி அருளுகிறார். ஹாத்தும் நமே மதிரலம் வரதாதி ராஜா, அடியேன் புத்தி பலத்தால் இதை விளக்க முடியாது, புத்தியை வச்சுட்டு இதை விளக்க முடியாது. தேவரீர் யாவற்றிற்கும் தலைவன் வரதாதி ராஜா, ரிஷிகேஷன் தேவரீர், ஐம்பொறிகளையும் வெல்பவர், அமுக்கி அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் தேவரீர் தான், அடியனுடைய ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் தேவரீர் உம்முடைய கிருப்பையால். ஐவர் குமைக்கும் சிற்றின்பம் என்றதை தள்ளி தேவரீர் சரணாகதன் தேவரீரிடம்
அடியேன் சரணாகதன் ஆனபடியால் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே என்று அருளியபடி அடியேன் விஷயத்தில் இவை இனியும் தொல்லை கொடுக்காமல் அருள வேண்டும் என்பதை இங்கு ஆழ்வான் குறிப்பால் உணர்த்தியபடி அதன் நம்மும் நாமும் எம்பெருமானிடம் வரதராஜனிடம் வரதாதிராஜா தேவாதிராஜனிடம் தேவராஜம் அதிராஜம் ஆஸ்ரையே என்று தொடக்கத்தில் அருளியதைப் போல் இங்கும் தனித்தனியே இரு பதங்களாகவும் கொள்ளலாம். வரதாதிராஜா என்று நாமும் வரதனிடம் இனியும் இந்த ஐம்புலன்கள் விஷயத்தில் நம்மை தொல்லை கொடுக்காமல் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைவோம். அடியேன் ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தன்யோஸ்மி.